ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஈத் முபாரக். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஈத் ரொம்ப சிறப்பாக போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஈத் எப்படி போச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு இந்த ஈத் ரொம்பவே சிறப்பாக போச்சு. ஆனாலும் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ ஸ்பீடாக போன ரமதானா நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சாங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எங்களோட ஈத் செலிப்ரேஷன் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ஊரில் எங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுங்கிறது சின்ன சின்ன கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈதுனாலே லேடிஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஹென்னா போடுறது தான் இல்லையா? ஸோ நானும் ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் ஹென்னா போட்டுட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடி நிறைய வேலை இருக்கும், கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஹென்னா போடுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ இந்த டைம் மட்டும் ஒரு நாள் முன்னாடியே ஹென்னா போட்டுட்டேன். அப்போ ஈத் நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும்னு நான் இன்றைக்கி ஒரு அரபிக் டிசைன் தான் போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இந்தியன் ஸ்டைலில் ஃபுல்லாக அடைச்ச மாதிரி போடுறதுலாம் அவ்வளோவா பிடிக்காது. எப்போவுமே அரபிக் டிசைன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எவ்ரி இயர் ஈதுக்கு நான் போடுற மெஹந்தி டிசைன் பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி டிசைன் போட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புவீங்க. சோ அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த டிசைன் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிக்சர் அனுப்புங்க. அரபிக் டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக வேலையும் முடிஞ்சிடும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். சோ இந்த டிசைன் தான் இந்த ஈதுக்காக போட்டிருந்தேன். எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துடலாம். இன்ஷால்லா ஜூலை நான் ஊருக்கு வர பிளான் இருக்கு. ஸோ ஜூலை ஆகஸ்ட் பிரைட்ஸ்க்காக நான் பிரைடல் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மெயினான டேட்ஸில் நிறைய புக்கிங் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்ஸை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட்ல நிறைய பிரைட்ஸ் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் ஊருக்கு போக முடியலை. ஸோ இந்த வருஷம் பிரைட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுமே நான் ஃபஸ்ட்டு வீட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணால் தான் அந்த ஈத் வைபே எனக்கு வரும். மற்ற லைட்ஸ்லாம் ரமதானுக்காக ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஈதுக்காக நான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு தான். அப்புறம் எல்லாத்தையுமே கலட்டி உள்ளே எடுத்து கபோர்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈத்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் டேபிளில் வைக்கலான்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டுட்டு அதையும் வந்து டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்காக செட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் ரமதான் இல்லைனா ஈத் டைமில் வீட்டில் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ மோஸ்ட்லி நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுவும் ஈத் டைமில் ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஈத் டைமில் ஊர்லலாம் ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். அதுவும் ஈத் நைட்லாம் சொல்லவே வேணாம். எங்கள் ஃபேமிலி மொத்தமாக கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து மெஹந்தி போடுறது அந்த மாதிரி ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லாததால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வீட்டெலாம் டெக்கரேட் பண்ணி வச்சா தான் எங்களுக்குமே அந்த செலிப்ரேஷன் வைப் வரும். இப்போ வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி ஈதுக்காக வீட்டை ரெடி பண்ணியாச்சு. நிறைய லைட்ஸ் ஆல்ரெடி அங்கே இருந்தது தான். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் பெட் கவரும் சேஞ்ச் பண்ணிடலாம்னு பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஈதுக்காக வீடோட ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னைக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலை தான். இன்னைக்கு குக்கிங் ஃபஸ்ட்டு மட்டன் கறி குக் பண்ணுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் பெரிய வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு மட்டன் குக் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். யூஸ்வலி பெருநாளைக்கு எங்கள் ஊரில் குக் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் மட்டன் கறி ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். மட்டனுக்கு தாளிப்பு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா மட்டன் எல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் மட்டும் இந்த கடாயிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதன் ப்ரெஷர் குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நிறைய மட்டன் இருந்ததால் 2 ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரே டைமில் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
அப்புறம் ஈத் ஸ்வீட்காக கேரட் ஹல்வா தான் பண்ண போகிறேன். அதுக்கு கேரட் எல்லாமே துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் பெருநாள் அன்னைக்கு இந்த ஒரு டிஷ் இல்லாத வீடே இருக்காது. அதுதான் வட்டிலாப்பம். கருப்பட்டி வட்டிலப்பம் பண்ணுறதுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். வட்டிலப்பம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பால் முட்டை நம்ம இடித்து வச்சுருந்த கருப்பட்டி எல்லாமே உள்ளே சேர்த்து இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வட்டிலப்பம் ஸ்டீம் பண்ண போகிற பவுலில் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலி டாப்பில் கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்தா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவும் வட்டிலப்பம் ஸ்டீம் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் இந்த எலக்ட்ரிக் குக்கர்லேயே ஸ்டீமிங்க்கு வச்சுட்டேன். இதில் டைமர் செட் பண்ணிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும், நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காது. இந்த சைடில் மட்டன் கறி சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருந்தது. ஸோ மட்டன் கறி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். மட்டன் குக் பண்ணி முடிஞ்சதுமே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ரொம்பவே ரிலீஃபாக இருந்தது. நெக்ஸ்ட் கேரட் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே கேரட் எல்லாம் துருவி வச்சுட்டுங்கிறதுனால இதுவுமே எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. நெய்யில் கேரட்டை நல்லாவே வதக்கிட்டு அதுக்கு தேவையான பால் சுகர் எல்லாமே உள்ளே சேர்த்து இன்னும் நல்லா கிளறிக்கிட்டுக்கிறேன். கேரட் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் வட்டிலப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம நார்மல் டைமில் பண்ணுறத விட பெருநாள் டைமில் பண்ணுற வட்டிலப்பம் ரொம்பவே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அண்ட் இந்த சைடில் கேரட் ஸ்வீட்டில் உள்ள பால் எல்லாமே வற்றி நல்லா திக்காகி இந்தளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நான் இந்த டைமில் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வில் இருந்து. கேரட் ஹல்வா பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல திக்காக ஸ்டிக்கியாக வந்திருக்குதுன்னு. பெரிய வேலைகள் எல்லாமே சீக்கிரமே முடிச்சு வச்சுட்டேன். ஸோ அந்த தைரியத்தில் இப்போ ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. இங்கே ஈத் நைட் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா ரோட்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காகவே எல்லா ஈதுலையும் இந்த மாதிரி ஒரு நைட் ரைட் கிளம்பிடுவோம். அபுதாபியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த கும்பகோணம் கஃபேல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தான் வந்தோம். பட் நாங்கள் போன டைமில் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சலாம் பாம்பேக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே ஏதாவது சாட் ஐட்டம் சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகலான்னு. நாங்கள் இன்றைக்கி பானிபூரி அண்ட் வடா பாவ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இறங்கி ரெஸ்டாரண்ட்குள்ளே கூட போகலை, காரில் வச்சே சாப்பிட்டுட்டோம். இந்த வடைப்பாவும் நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பானிபூரி அண்ட் ஒரு வடைப்பாவும் வாங்கி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் திடீர்னு கொஞ்சம் லைட்டாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு. வீட்டுக்கு வந்த அப்புறம் நிறையவே டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்வீட்டும் பண்ணலான்னு பக்லாவா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் பட்டர் எடுத்து இதை மெல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபில்லோ ஷீட், அப்புறம் அதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபில்லோ ஷீட், இப்படியே கொஞ்சம் லேயர்ஸ் வச்சுட்டு மிடலில் ஃபில்லிங்க்கு நல்லா ஜெனரஸாக பிஸ்தாஷே பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே அகெயின் கொஞ்சம் ஃபில்லோ ஷீட்ஸ் வச்சு நம்ம லேயர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை பேக் பண்ணிட வேண்டியதான். வீட்டில் பண்ணுற இந்த பக்லாவா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அவங்களுக்காகவே தான் எனக்கு இது பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் பிள்ளைங்களுக்கு ஈதுக்கு கொடுக்குறக்காக இந்த சாக்லேட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது மேலே இந்த மாதிரி ஈத் முபாரக்னு ஒரு ஸ்டிக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன நோட்ஸும் வச்சுருந்தேன். அதில் ஈத் முபாரக்னு ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக் பண்ணி கொடுக்கலான்னு எழுதிட்டு இருந்தேன். இதையே இந்த மாதிரி சாக்லேட் ஹாம்பர் மாதிரி க்யூட்டாக ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் குக் பண்ண சிக்கன் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், கீ ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் நான் இன்றைக்கி ரெசிபின்னு நான் எதுவுமே தனியாக காட்டலை, பிகாஸ் இது ஈத் வ்ளாக் ரொம்பவே லென்த்தியாக போகும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் ரெசிபியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ரெடியாகி முடியவும் பக்லாவாவும் சூப்பராக பேக் ஆகிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அது மேலே இப்போது நல்ல ஹாட்டான சுகர் சிரப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். என்னோட குக்கிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. இந்த சைட் கீ ரோஸ்ட் ரெடியாக இருக்குது, அப்புறம் இது கேரட் ஸ்வீட்டும் சூப்பராக ரெடியாக இருக்குது, இந்த சைடில் மட்டன் கலரி கறியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. ஒரு 1 hour தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தொழுவ போகிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும்.
இப்போ தொழுகைக்காக டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்க எப்பவும் போல் எங்கள் ஊர் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலி ஷர்ட் அண்ட் வேஷ்டி தொப்பி இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. இதுதான் இவங்களோட அவுட்ஃபிட். ஸோ இவங்க அவுட்ஃபிட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நானும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் தொழுகைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒரு பரபரப்பாகவே தான் இருக்கும். எவ்வளோதான் அட்வான்ஸ்டாக வேலையை முடிச்சு வச்சுருந்தாலும் அந்த தொழுகு போகிற டைமில் ஒரு பரபரப்பாக இருக்கும். ரொம்ப ஏர்லியாக தொழுவ போகிறதால சிம்பிளாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். இனி வந்து தான் ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு ஒழுங்காக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். இங்கே 6:20 தொழுக போட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பெருநாள் காலையில் ரெடி ஆகிட்டு இந்த தக்பீர் சத்தத்தை கேட்டுகிட்டே அப்படியே தொழுக போகும்போது மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோங்கிறதால கொஞ்சம் பேர் தான் மஸ்ஜிதில் இருந்தாங்க. அப்புறம் தொழுக நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பெருநாள் தொழுகையை நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக தொழுதுட்டு வெளியே வந்தாச்சு. எப்பவும் போல என் ஹஸ்பண்ட் டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் டீ வாங்கிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ரெடி ஆனேன். ஸோ என்னோடய ஈத் அவுட்ஃபிட் அண்ட் மற்ற ஜுவல்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பெரிய ரிங் ரொம்பவே அழகாக இருந்தது. என்னோடய ஈத் அவுட்ஃபிட்க்கு நல்லா இருக்கும்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் அண்ட் கிரே காம்பினேஷன்ல இருந்தது. டபுள் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ஒரு பிரிட்டியான ட்ரெஸ். இதுக்கு ஷால் கான்ட்ராஸ்ட் கலர்ல கோல்ட் பார்டர்ல கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வர்றது ரொம்பவே ஒரு ஹைலைட்டடாக இருந்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் மிடில்லையுமே ஃபுல்லாக அந்த ஷிம்மர் அண்ட் மைல்டு சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்ட் பெல்ட்டும் வருது. அந்த பெல்ட்லையுமே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே இந்த சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் வர்றது ரொம்பவே பிரிட்டியாக இருந்தது. 3/4 ஸ்லீவ் வச்சு இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே இந்த மெட்டீரியல் தான். அவ்வளோ சாஃப்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் லைட் வெயிட்டாக இருந்தது. என்னோட ஈத் அவுட்ஃபிட்டோட கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருந்தது. இப்போ ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிட்டு நாங்கள் ஈத் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே சூடு பண்ணி எடுத்து வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரோட்டா இல்லாத பெருநாளே கிடையாது எங்களுக்கு. எந்த பெருநாளாக இருந்தாலும் பரோட்டாவும் மட்டன் கறியும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். பரோட்டா சுட்டு முடிச்சுட்டு அதே பேன்லேயே தோசையும் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் இடியாப்பமும் ஸ்டீமிங்க்கு வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக பேக் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கும் சூடாக கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும். எனக்கும் ஒரு வேலை முடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். மட்டன் கலரி கறி பாருங்கள், என்ன பிரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப சூடாக இருந்ததால மட்டன் கறியை மட்டும் கிளாஸ் பவுலில் போட்டு பேக் பண்ணிட்டேன். இது சிக்கன் கீ ரோஸ்ட். அப்புறம் ஹாட் பேக்கில் ரொட்டி இடியாப்பம் தோசைலாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வட்டிலாப்பம், கேரட் ஸ்வீட் அண்ட் மட்டன் கறி. இது எல்லாமே சூப்பராக பேக் பண்ணியாச்சு. கூடவே நேற்று நைட் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த சாக்லேட் ஹாம்பரையும் அதில் வச்சு என் ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து விட்டுட்டேன். வட்டிலப்பம் பாருங்கள், செம்ம க்ரீமி அண்ட் திக்காக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு சர்வ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண பக்லாவாவும் லேயர் லேயராக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தாஷே வச்சுருந்தேன். மட்டன் கறியும் நல்லா ஆணமும் எண்ணெயுமா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் கேரட் ஹல்வாவும் பவுலில் வச்சுட்டு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கிறேன்.
தென் இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன் சிக்கன் கீரோஸ், இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போ எல்லாத்தையுமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நைட் ஃபுல்லாக ஒழுங்க தூக்கம் இல்லாததால் எப்படா சாப்பிட்டுட்டு போய் தூங்க மாட்டோங்கிற மாதிரியே தான் இருந்தது. இதுதான் எங்கள் வீட்டு ஈட் ஸ்ப்ரெட். நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா, இடியாப்பம், தோசை, பரோட்டா, எங்கள் ஊர் ஸ்டைல் கலரிக்கறி, சிக்கன் கீ ரோஸ்ட், கேரட் ஹல்வா, கருப்பட்டி வட்டிலப்பம், அப்புறம் பக்லவா, இது எல்லாமே எங்கள் வீட்டு ஈட் ஸ்ப்ரெட். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் ஃபீஸ்ட்டை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி ஸ்வீட்க்கு பக்லாவா சாப்பிட்டேன். செம்ம ஜூசி அண்ட் பட்டரி கிறிஸ்பியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி லேட்டாக தான் இளம்பணும். நல்லா ரெஸ்ட் எடுக்க போய் தான் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட் போடுற காஃபிக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் காஃபி போட்டு கேட்டிருந்தேன். நம்மளே காஃபி போடுறதை விட யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். இங்கே எல்லா இதுக்குமே ஒரு சில பிளேசஸில் ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். காஃபி டேக் அவே கப்பில் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் பக்லாவாவும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பிகாஸ் வீட்டில் இருந்து பொறுமையாக காஃபி குடிச்சிட்டு போனால் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறது மிஸ் ஆயிரும். ஸோ அப்படியே ஆன் த வேல காரில் வச்சே குடிச்சிக்கலான்னு கையில் எடுத்துகிட்டு போயாச்சு. அபுதாபியில் ரெண்டு மூணு பிளேஸில் ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஹுதைரியாத் பீச்சுக்கு தான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஈத் டேங்கிறதால ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது. ஸோ நாங்களும் அங்கே பீச்சில் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஈதுக்காக சர்ப்ரைஸாக பிஸ்தாஷியோ சீஸ் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி எங்களோட ஈதை நாங்கள் நல்லபடியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் அபுதாபியில் இப்படி தான் எங்களோட ஈதே போச்சு. ஊரில் என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட உமாலாம் எப்படி ஈத் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஊரில் ஈதுக்காக என்ன ஸ்பெஷல்னா, கோழி அப்பம், வீட் பரோட்டா, அப்புறம் மட்டன் கறி, அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம், நல்ல சுட சுட இட்லி, இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் நல்லா குக் பண்ணாலும் நம்ம வீட்டு சாப்பாடை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே அப்படி தான் இருந்தது. அப்புறம் இது அம்மாவோட ஸ்பெஷல் கருப்பட்டி வட்டலப்பம். நான் வேறு எதை மிஸ் பண்ணணும் இல்லையோ கண்டிப்பாக இந்த கருப்பட்டி வட்டலப்பம் அம்மா பண்ணுறத ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஈத் அன்னைக்கு பிள்ளைங்களாம் வருவாங்கன்னு அம்மா இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ், அப்புறம் வர பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக சின்ன கப் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் உள்ள டீம்ஸ் தான். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பெண்ணால் அன்னைக்கு குரூப்பாக இப்படி எல்லார் வீட்டுக்கும் விசிட் பண்ணுறது ஒரு ரொம்பவே நல்ல ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அப்புறம் இது என் சிஸ்டர் வீட்டில் ஈத் அன்னைக்கு வர கெஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக ஹோம்மேட் பட்டர் குக்கீஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஈத் மணி, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மணி கொடுப்போம் இல்லையா ஈத் அன்னைக்கு. ஸோ அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான கவர்ஸில் வந்து பேக் பண்ணி எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டு டீன்ஸ் எல்லாருமே கையில் மெஹந்திலாம் போட்டு ஈத் அவுட்ஃபிட்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் இது என் சிஸ்டரோட ட்வின் கேர்ள்ஸ் அவுட்ஃபிட் தான். ரொம்பவே பிரிட்டியான ஒரு சிண்ட்ரெல்லா டைப் மேக்ஸி ட்ரெஸ் அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி குட்டி ஹேண்ட் பேக் அண்ட் ட்ரெஸ்க்குள்ள மேட்சிங் அக்சசரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேருமே பிரின்சஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், நீங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்காக துவா செய்யுங்க.
அன்னைக்கு ஈவினிங் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்களோட உம்மம்மா வீடு, அதாவது எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாமே பக்கத்துல பக்கத்துல தான், பட் ஈத் அன்னைக்கு விசிட் பண்றது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா. வந்து அந்த கேக் எல்லாம் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பாருங்க, ரொம்பவே கியூட்டா தான் இருந்தது பாக்குறதுக்கு. மாஷால்லா இசான் அன்னைக்கு ஃபுல்லா வாப்ஷா வீட்டுல இருந்ததால அவனை பார்க்கவே முடியல. சோ இப்படிதான் ஊர்லயும் ஈத் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அல்ஹம்துலில்லா. ஓகே, இந்த ஈத் வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.